அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு கவிதை பேழை காணி நிலம் கடந்த வகுப்பில் நாம் இயற்கை என்ற பகுதியிலிருந்து சிலப்பதிகாரம் என்ற கவிதை பேழையை பற்றி படித்தோம் இயற்கையின் கொடி கொடைகளான நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் அழகாக கூறியது இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறது இயல் இரண்டு கவிதை பேழை காணி நிலம் இயற்கை நமக்கு இன்பத்தை தருகிறது பொதுவாக அடுக்கு மாடி வீடுகளில் வாழ்பவர்களுக்கு இப்படிப்பட்ட இயற்கை இன்பத்துக்காக எண்ணி ஏங்குவது உண்டு ஏனென்றால் அந்த அடுக்கு மாடு வீடுகளில் இவர்களுக்கு ஒரு வீடு மட்டுமே சொந்தமாக கொள்ளப்படும் இவர்களுக்கு அங்கு நிலம் எதுவும் இருக்காது அந்த நிலம இயற்கை சூழலை உருவாக்கி கொள்ள முடியாது இந்த கவிதை பேழையை எழுதின பாரதியார் ஒரு வீடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கற்பனை செய்து இந்த பாடலில் எழுதியிருக்கிறார் அவருடைய கற்பனை இல்லத்தை பற்றி பார்ப்போமா வாருங்கள் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வரவேணும் எழுதியவர் பாரதியார் ஒருமுறை கூற நாய் அந்த பாடலை படிக்கிறோமா கேளுங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய் இந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடற்போலே நிலா ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வரவேணும் எழுதியவர் பாரதியார் இதில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு பத்தி அதாவது காணி நிலம் வேண்டும் சக்தி காணி நிலம் வேண்டும் அதில் தொடங்கி ஃபஸ்ட்டு பற்றி பார்த்திங்கன்னா பக்கத்திலே வேணும் அதில் ஸ்டார் போட்டிருக்காங்கல்லம்மா அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு மனப்பாட பகுதி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மனப்பாட பகுதி படித்து பார்க்காம எழுதி பார்க்கணும் சரியா இப்போ நம்ம இந்த பாடலின் பொருளுக்குள் போக போகிறோம் காணி நிலம் வேண்டும் சக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் காணி நிலம் வேண்டும் அதாவது காணி அளவு நிலம் வேண்டும் ஒரு வீடு கட்டுவதற்கு தேவையான அளவு நிலம் வேண்டும் அந்த நிலத்தில் ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டுமா அந்த மாளிகை எப்படி கட்டப்பட வேண்டும் என்று பார்த்தோமானால் அழகியர்களை உடையதாய் தூய நிறம் நிறத்தினை உடையதாகவும் அந்த மாளிகை கட்டப்பட வேண்டுமாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அதாவது அந்த மாளிகை பக்கத்தில் ஒரு கேணி இருக்கணுமா கேணி என்னன்னு பார்த்திங்கன்னா கிணறு அந்த மாளிகை பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும் அந்த மாளிகை அந்த வீடை சுற்றிலும் பத்து அல்லது பனிரெண்டு தென்னை மரம் இருக்கணுமா அந்த தென்னை மரம் வந்து வெறுமையாக இல்லாதபடி எப்படி இருக்கணுமா நிறைய இளநீரும் கீற்றுகளையும் கொண்டதாக அந்த தென்னை மரம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல முத்து போலே நிலா ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வரவேணும் முத்து போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அதாவது அங்கு என்ன வர வேண்டுமா முத்து போன்று ஒளி வீசக்கூடிய எனது நிலா அந்த இடத்தில் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல காதுக்கு இனிய குயிலின் குர குரல் ஓசை கேட்க வேண்டும் அதாவது குயிலுடைய குரல் ஓசையும் அந்த இடத்துல கேட்க வேண்டும் எண்டன் சித்தம் மகிழ்ந்திடவே சித்தம்னா உள்ளம் நான் அதாவது உள்ளம் மகிழும்படி எனது இளம் தண்டல் வீச வேண்டும் உள்ள மகிழும்படி என்ன வீச வேண்டுமா இளம் தென்றல் வீச வேண்டுமா அதாவது முத்து போன்ற நிலாவொளி அந்த இடத்துல இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல குயிலின் குரல் ஓசை கேட்க வேண்டும் உள்ள மகிழுமாறு இளம் தென்றல் வீச வேண்டும் என்று பாரதியார் ஒரு வீடு எப்படி இயற்கையில் இருக்கிறது என்பதை பற்றி அழகாக இந்த கவிதை பேழையில் சொல்லியிருக்கிறார் ஒருமுறை கூட நான் இந்த பாடலின் பொருளை உங்களுக்கு சொல்கிறம்மா அதாவது காணி அளவு நிலம் வேண்டுமா அங்கே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அந்த மாளிகை எப்படி கட்டப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா அழகான தூண்களை உடையதாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தூய நிறமுடைய மாடங்களை கொண்டதாக அது இருக்கணும் அது மட்டுமல்ல நல்ல நீரை கொண்ட கிணறு அதாவது கேணி நல்ல நீரை கொண்ட கிணறு அங்கு இருக்க வேண்டும் ஒரு தென்னை மரம் வெறுமையாக இல்லாதபடி இளநீரும் கீற்றும் கொண்டதாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல முத்து போன்ற நிலா ஒளி வீட்டை சுற்றிலும் வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் குரல் ஓசை கேட்க வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் மகிழுமாறு இளம் தெண்டல் வீச வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வீடு இயற்கையில் உள்ள ஒரு வீடு நமக்கு வேண்டுமென்று பாரதியார் அழகாக என்ன பண்ணியிருக்காரு ஒரு வீடு இயற்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனை செய்து இந்த கவிதை பேழையில் எழுதியிருக்கிறாரு இதுதான் இந்த பாடலின் பொருள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் இந்த பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் காணி காணினா என்னம்மா நில அளவை குறிக்கும் சொல் ஒரு நிலத்திலுடைய அளவை ஒரு வீடு கட்டக்கூடிய அளவு நிலம் இல்லையா அந்த அளவை குறிக்கக்கூடிய சொல் அதான் காணினா நில குறிக்கும் சொல் மாடங்கள் மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் சித்தம்னா உள்ளம் சித்தம்னா என்னம்மா பொருள் உள்ளம் இப்போ இந்த பாடலில் எழுதுன பாரதியார் என்ற ஆசிரியர் பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த பாரதியார் என்ற ஆசிரியர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவருடைய இயற்பெயர் அதாவது அவருடைய அம்மா அப்பா அவருக்கு வைத்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் இவருக்கு சின்ன சிறு வயதில் இளமையிலேயே நன்றாக கவிப்பாடும் திறன் பெற்றிருந்தார் அதனால எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கியுள்ளார் இவருடைய கவிதை வந்து விடுதலை உணர்வை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல நம்முடைய நாட்டின் மண்ணின் உரிமைக்காகவும் பெண்களின் உரிமைக்காகவும் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் நாட்டு பற்றும் மொழி பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை இவர் பாடியுள்ளார் இவருடைய நூல்கள் பல இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களையும் இவர் இயற்றி உள்ளார் பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் இருந்துதான் நமக்கு இந்த கவிதை பேழை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த பாரதியார் என்ற ஆசிரியருடைய நூல் குறிப்புமா அடுத்தது நம்ம இந்த பாடத்தில் உள்ள சில சொற்களை நான் எங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதாவது சொல்வதே எழுதுக உங்களுக்கு இந்த பா கவிதை பேள்லேருந்து கொடுத்துருக்கம்மா ஒரு பத்து சொற்கள் இருக்குது நான் படிக்கிறோமா கேளுங்க ஒன்று கா நீ இம் காணி நிலம் இரண்டு ந இன் மா டா இங் இல் நன்மாடங்கள் மூன்று தே இன் நை மா ரா இம் தென்னை மரம் நான்கு இ ல நீ இர் இளநீர் ஐந்து மு இத்து இச்சு ர் முத்துச்சொடர் ஆறு நீ லா ஓ லஓளி நிலாவொளி ஏழு கு ஈ சை குயிலோசை எட்டு தே இன் டென்றல் ஒன்பது சி இம் சித்தம் பத்து மா மாளிகை இந்த சொல்வதை எழுதுக இந்த பத்து சொற்களையும் நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கணும் எழுத்துக்குட்டி படிச்சுட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணணுமா பார்க்காம எழுதி பார்க்கணும் நாங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட்டு மதிப்பீடு எழுதும்போது இந்த சொல்வதை எழுதவும் எழுதுகவும் நீங்கள் சேர்த்து எழுதி அனுப்பணும் சரியா அடுத்து இந்த பாடத்தில் உள்ள மதிப்பீடு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கிணறு என்பதை குறிக்கும் சொல் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கிணறுனு என்னம்மா சொன்னேன் கேணி இதோடைய விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ கேணி கிணறுனு என்னம்மா விடை கேணி அதோடைய பொருள் கேணி ஆதா அதோடைய விடை இரண்டு சித்தம் என்பதின் பொருள் சித்தம்னா என்ன பொருள் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா உள்ளம் சித்தம்னா என்னது உள்ளம் ஆ விடை இரண்டுக்கு என்னதுக்குமா விடை ஆ உள்ளம் மூன்று மாடங்கள் என்பதின் பொருள் மாளிகையின் டேஸ் மாளிகையின் என்னது அடுக்குகள் இல்லையா மாளிகையின் அடுக்குகள் ஆ விடை மாடங்கள் என்பதின் பொருள் மாடங்கள்னா அடுக்குகள் என்று பொருள் அப்போ ஆ விடை நான்கு நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன் மாடங்களை எப்படி பிரிப்பீங்க நன்மை கூட்டல் மாடங்கள் அதுதான் கரெக்டான விடை நன்கூட்டல் மாடங்கள்னு பிரிக்கக்கூடாது அது தப்பு சரியா தவறான விடமா ஈதா சரியான விடை நன்மை கூட்டல் மாடங்கள் அதுதான் சரியான விடை ஐந்து நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் இடையே அதை எப்படி பிரிப்பீங்க நிலத்தின் கூட்டல் இடையே ஆ ஆதா சரியான விடை நிலத்தின் கூட்டல் இடையே ஆதா சரியான விடை அடுத்தது ஆறு ஆறு முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் எதுமா சரியான விடை ஈ ஈ ஈதா சரியான விடை முத்து சுடர் அடுத்தது ஏழு நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா கூட்டல் ஒளி எப்படி சேர்த்து எழுதுவீங்க ஆ நிலா ஒளி ஈ ஈதா ஈதான் சரியான விடை குரில் ஈ குரில் ஈதாமா சரியான விடை நிலா ஒளி அடுத்த பார்த்தீங்கன்னா பொறுத்துக பொறுத்துங்கன்னா மேட்சிங் தெரியும் இல்லையா பொறுத்துக முத்து சுடற் போல எப் என்னது வீசணுன்னு சொன்னார் முத்து சுடர் போல எது வீசணும் நிலா ஒளி அப்போ மூன்றாவதுல இருக்கிற விடை தான் ஒன்றாவது உள்ள வினாக்குரிய விடை மூன்றில் இருக்குது சரியா அப்போ முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் தூய நிறத்தில் என்ன இருக்கணும் மாடங் தூய நிறத்தில் என்ன இருக்கணும் மாடங்கள் அப்போ முதல்ல இருக்கிறது தான் இரண்டாவது வினாவுடைய விடை சித்தம் மகிழ்ந்திட சித்தம்னா உள்ளம் இல்லையா உள்ளம் மகிழ்ந்திட என்ன வீசணும்னு சொன்னார் தென்றல் அப்போ சித்தம் மகிழ்ந்திட தென்றல் அப்போ மூன்றாவது வினாவுக்கு இரண்டாவது இருக்கிற விடை தான் சரியான விடை அப்போ சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இதுதான் அதனுடைய பொறுத்துகை அடுத்து பார்த்தீங்கன்னா நயம் அறிக காணி நிலம் பாடலில் இடம் பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக நம்ம கடந்த எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா மோனை சொற்கள்னா என்ன எதுகை சொற்கள்னா என்ன இயல்பு சொற்கள்னா என்னன்னு படிச்சிருக்கோம் இதில் நான் திரும்ப உங்களுக்கு ஒரு கதை ஞாபகப்படுத்துகிறோமா மோனை சொற்கள்னால் முதல் எழுத்து ஒன்று போல இருந்தால் அது மோனை சொற்கள் முதல் எழுத்து ஒன்று போல் இருந்தால் அது என்ன சொற்கள்மா மோனை சொற்கள் இந்த பாடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லையா கா நீ கா காணி கா எழுத்து ஒன்று போல் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா தூணில் ஒன்று போல் இருக்குது முதல் எழுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா காணி கட்டி கா ஒன்று போல இருக்குது பத்து பக்கத்திலே பா பத்து பக்கத்திலே இல்லையா முதல் எழுத்து பாப்பா முதல் எழுத்து அதே போல் முத்து முன்பு மு இப்படி முதல் எழுத்து ஒன்று போல வந்தால் அது மோனை சொற்கள் முதல் எழுத்து ஒன்று போல வந்தால் என்ன சொற்கள்மா மோனை சொற்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எதுகை சொற்கள் எதுகை சொற்கள்ன என்னது ஆ இரண்டாவது எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்தால் அது என்ன சொற்கள்மா எதுகை சொற்கள் இல்லையா இதுல எதுகை சொற்கள் என்ன இருக்குது இரண்டாம் எழுத்து அதே மாதிரி காணி காணி நீ நீ இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் என்ன இருக்குது இரண்டாவது எழுத்து ஒன்று போல் இருக்கணும் முன்பு தென்றல் இன் இன் இருக்குது இல்லையா அப்புறமா அப்படி ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் ரெண்டாவது எழுத்து ஒன்று போல இருந்தால் முத்து கத்தும் இத்து இத்து இரண்டாவது எழுத்து எப்படி இருக்குது ஒன்று போல இருக்குது இரண்டாவது எழுத்து ஒன்று போல இருந்தால் அது என்ன சொற்கள் எதுகை சொற்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கவிதை பேழையில் உள்ள குருவினா குருவினா ஒன்று காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை காணி நிலம் பாடலில் பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த பாடலின் பொருள் வருது இல்லையம்மா அது ஃபுல்லவுமே குருவினா ஒன்று நீங்கள் வேணும்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்து எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் புக்கில் என்ன பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ஒன்றுடைய விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் இருக்குது இல்லையா அது முழுவதுமே ரெண்டு பத்தி இருக்குது இல்லையா முதல் பத்தி கொஞ்சம் பெருசாக இருக்குது ரெண்டாவது பற்றி இரண்டே லைன் தான் இருக்குது அந்த பாடலின் பொருள் முழுவதுமே என்னது தான் குருவினா ஒன்று அடுத்தது இரண்டாவது குருவினா பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக பாரதியார் இயற்கை அவர் இயற்கையை பற்றி நிறைய பாடல்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்கிறாரு அதனால் அதை பற்றி இதில் எழுத சொல்லியிருக்காங்க இது உங்களுடைய புக்கில் இல்லம்மா அது நாங்கள் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை பார்த்து நீங்க எழுதலாம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா பாரதியார் வீட்டின் அருகில் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார் நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள் என எழுதுக அவருக்கு தென்னை மரங்கள் இருந்தா நல்லா அவர் நினைக்கிறார் இல்லையா உங்களுக்கு எந்த மரம் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா உங்களுக்கு பிடிக்குமோ நீங்க என்ன பண்ணலாம் அந்த மரத்தை எழுதலாம் அது என்ன மரம் உங்களுக்கு என்ன மரமோ அது நீங்கள் ஓனாகவும் எழுதலாம் இல்லை நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் மிஸ் உங்களுக்கு அதனுடைய விடையும் அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த விடையும் நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம் சரியாமா இப்போ உங்களுக்கு இந்த வகுப்புடைய ஹோம் ஒர்க்கு வீட்டுப்பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினேன் இல்லாமல் சொல்வதை எழுதுக ஒரு பத்து சொற்கள் அந்த சொல்வதை எழுதுக எழுதி காட்டணும் அதுக்கப்புறமா குருவினா சிந்தனை வினா இந்த மூணுமே நீங்கள் எழுதி அனுப்பணும் இதுதான் உங்களுக்கு இந்த வகுப்புடைய வீட்டு வீட்டுப்பாடம் சரியா இதோட இந்த வகுப்பு உங்களுக்கு நிறைவடைந்ததுமா அனைவருக்கும் நன்றி